வணக்கம். வானில் தோன்றும் அரிய நிகழ்வான வளைய சூரிய கிரகணம் நடப்பாண்டின் ஜூன் மாதம் 21ஆம் தேதி அன்று நிகழும் என்பதை நாம் அறிந்ததே. காலை 10:22 மணிக்கு தொடங்கி மதியம் 1:41 மணிக்கு சூரிய கிரகணம் முடிவடைகிறது. கிரகணம் முடிந்த பிறகு நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க உள்ளோம். கிரகணத்தின் பிறகு பூமியில் தூய்மையற்ற தன்மை அதிகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது. எனவேதான் கிரகணத்திற்கு பிறகு வளி மண்டலத்தை சுத்தப்படுத்த சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. ஆகவே கிரகணம் முடிந்ததும் முக்கியமாக இந்த 5 செயல்பாடுகளை அவசியம் செய்தே ஆக வேண்டும். அவ்வகையில் கிரகணம் முடிந்தவுடன் முதலில் தலைக்கு குளிக்க வேண்டும். குளிக்கும் நீரில் சிறிதளவு கல் உப்பு கலந்து அந்த நீரால் குளிப்பது நல்லது. அடுத்ததாக கிரகணம் முடிந்து வீட்டை சுத்தப்படுத்துவது மிகவும் முக்கியம். அதன் முதல் கட்டமாக ஒரு கிண்ணத்தில் தூய்மையான நீருடன் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து வீடெங்கும் முழுவதுமாக தெளிக்க வேண்டும். வழிபாட்டு தலத்தை புனிதப்படுத்துவதற்காக அங்கும் மஞ்சள் நீரை தெளிக்கவும். அதுவே பூஜை அறையில் விக்கிரகங்கள், மகாமேரு, லிங்கம், சால கிராமம் இருப்பின் சிறப்பு பூஜை துவங்குவதற்கு முன்னால் அவற்றிற்கு சுத்தமான பால் அல்லது நீரில் அபிஷேகம் செய்வது சால சிறந்தது. அதன் பின்னரே பூஜை அறையில் சுவாமி படங்களை துடைத்து சந்தனம் குங்குமம் இட்டு பூஜை பொருட்களை கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும். பிறகு சரியாக மாலை மணி 5:30 பூஜை அறையில் விளக்கேற்றுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பின்னர் உங்களால் இயன்ற ஏதேனும் நெய்வேத்தியம் இறைவனுக்கு படைத்து வழிபட்டு பிரசாதத்தை சுற்றத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் வழங்குங்கள். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம் ஆணி மாதம் 7ஆம் நாள் ஆங்கிலம் 21 ஜூன் 2020 ஞாயிற்றுக்கிழமை. இன்று அமாவாசை திதி பிற்பகல் 12:46 வரை. பின் பிரதமை திதி. இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரம் பிற்பகல் 1:52 வரை. பின் திருவாதுரை நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 5:54. இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை மற்றும் மாலை 3:30 முதல் 4:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. குளிகை மாலை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு. சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு இன்று சூரிய கிரகணம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான் பைரவர், லக்ஷ்மி, துர்க்கை ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மீஷ ராசிக்காரர்கள், தைரியம் மற்றும் மன உறுதி உங்களிடம் காணப்படும். குடும்ப நலனில் அக்கறை கொள்ளவும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று உங்கள் மனதிற்கு புது தெம்பு கிடைக்கும். இந்நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், வேலை இடங்களில் உங்களுடன் அருகில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் மற்றும் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ளவர்களுடன் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். நான்காவதாக கடக ராசிக்காரர்கள், இன்று உறவினர்களின் மூலம் உதவி கிடைக்கும். நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். நீண்ட நாள் யோசித்த விஷயமாக இருக்கலாம் அல்லது இன்று செய்யலாம் என்று திட்டமிட்ட காரியங்களாகவும் இருக்கலாம். இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள், அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும். உங்களின் திறனில் இன்று உயர்வு அதாவது வளர்ச்சி காண்பீர்கள். ஆறாவதாக கன்னி ராசிக்காரர்கள், இன்று புதிய நபர்களை சந்திப்பது உறுதி. பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும். இதனால் வேலைகளை செய்து முடித்த திருப்தி இன்று நீங்கள் பெறுவீர்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு சில விஷயங்கள் நடப்பதால் உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும்.
எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் முன்னேற புதிய வாய்ப்பு வரும். இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குங்கள், மனம் சாந்தமடையும். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் குழந்தைகளுடன் நேரத்தை செலவு செய்யுங்கள். நண்பர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது, கவலை வேண்டாம். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சியும் செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திடுங்கள். ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். பதினொன்றாவதாக கும்ப ராசிக்காரர்கள் கொண்டாட்ட மனநிலையில் இருப்பீர்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு செலவு செய்வதில் ஆனந்தம் கொள்வீர்கள். பன்னிரண்டாவதாக மீன ராசிக்காரர்களுக்கு இன்று பக்தி அதிகரிக்கும். திருமால் வழிபாடு நலம் சேர்க்கும். ஒரு சிலர் கோவிலுக்கு சென்று வர வாய்ப்பு இன்று இருக்கிறது. சரி வியூவர்ஸ், எளிமையும் கட்டுப்பாடும் நற்பண்பும் சேர்ந்தால் யாராலும் உங்களை என்றுமே வெல்ல முடியாது. தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். 50 மணி அளவில் சூரிய கிரகணம் துவங்கி மாலை 4:54 மணி அளவில் நிறைவு பெறுகிறது. நீங்க சூரிய கிரகணத்தன்று மந்திர ஜபம் செய்யணும், ஆனா எந்த மந்திரம் செய்வது, எப்படி செய்வது, எத்தனை முறை செய்வது என உங்களுக்கு குழப்பமா இருக்குதா? நிச்சயமா இந்த காணொளியின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் கிடைக்கும்.